வணக்கம் நண்பர்களே லாஸ்ட் வீடியோவில் சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் அக்டோபர் பதினொன்று கொண்டாடப்படுது மற்றும் பெண் குழந்தைகளை பாதுகாப்பு பற்றி பார்த்தோம் வருஷா வருஷம் சர்வதேச பெண் குழந்தைகள் தினத்தை கொண்டாடும் விதமாக பல போட்டிகள் நடத்தப்படுது ஒரு நாள் முதல்வர்னு படத்தில் தான் பார்த்துருப்போம் ஆனால் அனந்தப்பூரில் சர்வதேச பெண் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு அனந்தப்பூர் கலெக்டர் டிஃப்ரெண்ட்டாக செலிப்ரேட் பண்ணியிருக்காரு சர்வதேச பெண் குழந்தைகள் தினத்தன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உரிய கௌரவம் வழங்க கலெக்டர் டிசைட் செஞ்சிருந்தாரு அதுபடி அவர் செஞ்ச டிஃப்ரெண்ட் அண்ட் அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி விஷயம் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெரிய உற்சாகத்தையும் பெரிய என்கரேஜ்மெண்ட்டாகவும் இருந்திருக்கு அது என்னன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸில் குலுக்கல் முறையில ஒரு பொண்ணை செலக்ட் செஞ்சு அவங்களுக்கு ஒரு நாள் அரசு அதிகாரியாக இருக்க வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அதில் ஆன பெண் கார்லடின் மண்டலம் கஸ்தூரிபாய் கவர்மெண்ட் ஸ்கூல் இன்டர்மீடியட்டில் டுவெல்த்து படிக்கிற மாணவி ஷவானி ஷவானி டே கலெக்டராக இருந்து திஸ் திசா சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு இழப்பீடு வழங்குகிற டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்காங்க டே டெபுட்டி கலெக்டர் மற்றும் அனந்தபூர் மாவட்டத்தில் இருக்க அறுபத்தி மூணு மண்டலங்களில் டே தாசில்தாரர்களாக கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்க கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அனந்தபூர் டிஸ்ட்ரிக் ஃபுல்லாக அக்டோபர் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது அன்னைக்கு சர்வதேச பெண் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு அன்றைக்கி டே கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பெண்கள் மட்டுமே ஆஃபீஸர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்காங்க இது ரிலேட்டடாக அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சந்திரசேகர் சொன்னப்ப பெரிய பெரிய பொறுப்பில் பெண்கள் இருந்தால் மக்களுக்கு உண்மையான நீதி கிடைக்கும் அதனால தான் இப்படி ஒன் டே போஸ்டிங் கொடுத்து என்கரேஜ் பண்ணியிருக்கோம் இதனால் பெண்கள் ஹையர் போஸ்டிங் போகணும்னு போராடி முன்னுக்கு வரணும்னு சொல்லியிருக்காரு இதே போல டெல்லியில் இந்தியாவோட பிரிட்டிஷ் கமிஷன் வருஷ வருஷம் சர்வதேச பெண் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு ஹை கமிஷனர் ஃபார் அ டே அதாவது ஒரு நாள் ஹை கமிஷனருங்கிற டாப்பிக்கில் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க உலகம் முழுவதும் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் மற்றும் பெண்கள் சந்திக்கிற சவால்களை வெளிச்சம் போட்டு காட்டுறதே நோக்கமாக வச்சு இந்த காம்படிஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க இது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுலேருந்தே நடத்தப்பட்டு வருதாமா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபதில் நடந்த காம்படிஷனில் டெல்லியை சேர்ந்த சைத்தன்யா வெங்கடேஷன் வெங்கடேஸ்வரனுங்கிற பதினெட்டு வயசு இளம் பெண் வெற்றி பெற்றிருக்காங்க சைத்தன்யா ஒன் டே ஹை கமிஷனர் போஸ்டிங்கில் எடுத்து மற்ற டிபார்ட்மெண்ட் ஒர்க்லாம் அலாட் செஞ்சு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் உலகம் ஃபுல்லாக பெண்கள் சந்திக்கிற சவால்கள் அதுக்கான சொல்யூஷன் பற்றியும் பேசியிருக்காங்க யாராக இருந்தாலும் ஒன் டே கலெக்டராக இருக்கணுங்கிற சான்ஸ் கிடைச்சா வேணான்னு சொல்ல மாட்டாங்க எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும் இல்லையா பெண்களான நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது அதை நம்ம தான் நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கணும் எல்லாருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும் அதை நம்ம தான் வெளியே கொண்டு வந்து டேலண்ட்டை வளர்த்துக்கணும் பெண் பெண்கள் பலர் தயங்கி தயங்கியே நம்ம டேலண்ட்டை மண்ணோடு புதச்சிடுறோம் ஸ்கூல்லேருந்து காலேஜ் வர பெண்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது ட்ராயிங் சிங்கிங் டான்ஸ் கேம்ஸ்னு நிறைய காம்படிஷன் வரும் ஆனால் நம்ம தயங்கிட்டு இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதில்ல பெண்கள் மட்டும் இல்லை எல்லா குழந்தைகளும் அது ஆனோ பெண்ணோ நமக்கு கிடைக்கிற சான்ஸை நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கணும் ஒரு ஃப்ரெண்டாக சொல்கிறேன் நான் நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன் நம்ம காம்படிஷன் அல்லது ஏதாவது ஒரு கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கலாமேனு ஸ்டடீஸில் ஸ்பு ஸ்டடிஸ் பாயில் ஆயிரும் கிளாஸை மிஸ் பண்ணிடுவோம்னு நிறைய பேர் எந்த காம்படி லையும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதில்லை ஆனால் ஒவ்வொருத்தவங்களுக்கு அந்த ஏக்கம் இருக்கும் காலேஜில் ஸ்போர்ட்ஸ் டேலாம் வர்றப்ப ஒவ்வொரு வருஷமும் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் இயர் நம்மளும் ஒரு ப்ரைஸாவது ஆகுது வாங்கணும்னு ஆனால் அதுக்கு எந்த முயற்சியும் எடுத்ததில்லை ஸ்டடீஸ் இம்பார்ட்டன்ட் தான் ஆனால் அது மட்டும் பத்தாது ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு இடத்துல நம்ம டேலண்ட்டை காமிச்சே ஆகணும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஸ்கூலில் படித்தாலும் சரி காலேஜ் படித்தாலும் ஓகே உங்கள் ஸ்டடீஸ்லாம் தாண்டி காம்படிஷன் கேம்ஸ்னு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் உங்கள் திறமையை வெளியே கொண்டு வாங்க அதில் வெற்றியோ தோல்வியோ நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணதுலேயே நீங்கள் உங்கள் கூச்சத்தை விட்டுட்டு பாதி வெற்றி பெற்ற மாதிரி தான் இதுக்கு கண்டிப்பாக பெற்றோர்களான நாம குழந்தைங்களுக்கு உத்வேகம் கொடுத்து மோட்டிவேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ்க்கு ஸ்டடீஸ் மட்டும் லைஃப் இல்லைன்னு புரிஞ்சுதுன்னா போதும் உங்கள் பிள்ளைங்களாம் கரெக்டாக நல்ல பேத்தில் லீட் பண்ணி அவங்கள நல்லபடியாக வளர்க்க முடியும் மார்க் மட்டும் இருந்தால் பத்தாது மார்க்கோட டேலண்ட் இருக்கணும்னு நம்ம ப்ரூவ் பண்ணாதான் நமக்கான அடையாளம் இடத்தை பிடிக்க முடியும் வெற்றி அடையவும் முடியும் ஸோ எந்த சான்ஸையும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்ணிவிட்டு வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஒன் டே கலெக்டராகவோ கமிஷனராகவோ சான்ஸ் கிடைக்கலாம் ஸோ ஆல் தி பெஸ்ட் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட பார்ப்போம் நன்றி வணக்கம்